இந்த போட்டோல ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறது ஸ்டீவன் மற்றும் செலஸ்டி அப்படின்ற இந்த தம்பதியர். இந்த போட்டோ ஆக்சுவலா எப்போ எடுக்கப்பட்டுச்சுன்னா இவங்களுடைய இரட்டை குழந்தைகளான கிறிஸ்டினா மற்றும் ஜெனிஃபருடைய ஹைஸ்கூல் கிராஜுவேஷன் வீடியோல இருந்து இந்த போட்டோ எடுக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த வீடியோவை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க, தங்களுடைய மகளை ரொம்பவே என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுதான் அந்த குடும்பத்தார்கள் சந்தோஷமா இருந்த கடைசி தருணம் அப்படிங்கிறது அவர்கள் யாருக்குமே அப்போதைக்கு தெரியாமலே இருந்திருக்கு. ஸ்டீவன் மற்றும் செலஸ்டி அப்படின்ற இந்த தம்பதியினர் அமெரிக்காவில் இருக்கிற டெக்சாஸ் மாகாணத்தில் ஆஸ்டின் அப்படின்ற பகுதியில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதில் இரட்டை குழந்தைகளான ஜெனிஃபர் மற்றும் கிறிஸ்டினாவுடைய உண்மையான அப்பா வாஷிங்டனில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருடைய பெயர் கிரைக். கிரைக் மற்றும் செலஸ்டியோடைய வாழ்க்கையை பற்றி சொல்லணும்னா இவர்கள் ஆரம்பத்தில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இவங்களுக்கு பிறந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் தான், அதாவது ஒரே கருமுட்டையில் பிறந்த ட்வின்ஸ் குழந்தைகள் தான் இந்த ஜெனிஃபர் மற்றும் கிறிஸ்டினா. இவர்களுக்கு 13 வயது இருக்கிற சமயத்தில் கிரைக் மற்றும் செலஸ்டி சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால பிரிந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து டிவோர்ஸுக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதனால 1993 சமயத்தில் நீதிமன்றம் இவங்களுக்கு அஃபீஷியலாக டிவோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் இரண்டு குழந்தைகள் இருக்கிறதுனால இரண்டு பேரும் ஒவ்வொரு குழந்தைகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஜெனிஃபர் மற்றும் கிறிஸ்டினாவை பிரிச்சிடவும் செய்கிறாங்க. அதன் அடிப்படையில் கிறிஸ்டினா அவங்களுடைய அம்மாவான செலஸ்டி கூட போகிறாங்க, ஜெனிஃபர் அவங்களுடைய அப்பாவான கிரைக் கூட போறாங்க. இந்த ஜெனிஃபரும் கிறிஸ்டினாவும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அந்த சின்ன வயதிலேயே அவங்களுடைய பிரிவு அவங்களால ஏத்துக்கவே முடியல. மறுபக்கம் கிரைக் ஜெனிஃபரை அழைச்சிக்கிட்டு வாஷிங்டனில் இருக்கிற தன்னுடைய வீட்டிலேயே தங்குறாரு. மறுபக்கம் செலஸ்டி கிறிஸ்டினாவை அழைச்சிக்கிட்டு டெக்சாஸ் மாகாணத்துக்கு வந்து அங்கே ஸ்டீவனை திருமணம் பண்ணதுக்கு பிறகு அவங்களுடைய வீட்டிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வாஷிங்டனில் இருந்து டெக்சாஸ் மாகாணம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அந்த இரட்டை சகோதரிகளால் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் எந்த விதத்திலும் ஏற்படாமலே இருக்கு. சரியா ஜூலை மாதம் 1996 இவர்கள் இரண்டு பேரும் பிரிந்து 3 வருடம் கழித்து 16 வயது நிறந்த அந்த இரட்டை குழந்தைகள் நம்ம ரெண்டு பேரும் சம்மருக்காக ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் தங்களுடைய அப்பா அம்மாவுடைய பர்மிஷனோட கலிஃபோர்னியாவில் இருக்கிற தங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டில் சந்திக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் கிறிஸ்டினா டெக்சாஸில் இருந்தும் மறுபக்கம் ஜெனிஃபர் வாஷிங்டனில் இருந்து கிளம்பி கலிஃபோர்னியாவுக்கு வந்து ரெண்டு பேரும் ரொம்ப நாட்கள் கழித்து மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்களால எமோஷனல் தாங்க முடியாமல் கட்டி பிடித்து அளவும் செஞ்சிருந்திருக்காங்க. 3 வருடம் கழித்து மீட் பண்ணிக்கிறதுனால ரொம்பவே சந்தோஷப்பட்டிருந்திருக்காங்க. ஆனால் இந்த சந்தோஷம் எல்லாமே கொஞ்ச நேரம் தான் இருக்க போகுது அப்படிங்கிறது ஜெனிஃபருக்கு அன்றைய நாள் தெரியாமலே இருக்கு. ஜெனிஃபர் தன்னுடைய அப்பாவுடைய பர்மிஷனோட தான் கலிஃபோர்னியாவுக்கு வந்திருக்காங்க. இதனால் தன்னுடைய அப்பா கிட்ட நான் சேஃபாக ரீச் ஆகிட்டேன் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கிரைக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் காலை கிரைக் எடுக்காமலே இருக்காரு. இப்படியே 2 நாட்கள் கிட்ட தன்னுடைய அப்பா கிட்ட பேசாமல் ஜெனிஃபர் தன்னுடைய சகோதரி கூட சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அவங்க ட்ரிப்புக்கு வந்த 2வது நாள் அவங்களுடைய அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இறந்து போயிட்டாரு அப்படின்னும் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டரும் எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் ஜெனிஃபருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஜெனிஃபருக்கு மட்டும் அப்பா கிடையாது, கிறிஸ்டினாவுக்கும் அப்பா அப்படிங்கிறதுனால கிறிஸ்டினாவும் அதை கேட்டதும் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த லெட்டரில் தன்னுடைய மகளை ரொம்பவே பிடிக்கும், அவளை விட்டு பிரிஞ்சு போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத அவர் தெள்ள தெளிவாக எழுதியிருந்திருக்காரு. மறுபக்கம் கிறிஸ்டினாவும் ஜெனிஃபரும் உடனடியாக கிளம்பி வாஷிங்டனுக்கு வந்து அவருக்கு உண்டான இறுதி சடங்கு எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே முடிந்ததுக்கு பிறகு ஜெனிஃபர் மட்டும் இப்போ தனியாக இருக்காங்க. இதனால் ஜெனிஃபர் என்ன பண்ணுறான்னா டெக்சாஸில் இருக்கிற தன்னுடைய அம்மாவான செலஸ்டியோடைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் ஜெனிஃபருக்கு அந்த சமயத்தில் எங்கே தன்னுடைய அம்மாவுடைய 2வது கணவரான ஸ்டீவன் தன்னை ஏதாவது கொடுமைப்படுத்துவாரோ அப்படிங்கிற சந்தேகத்தோடு தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஆனால் ஸ்டீவன் ரொம்பவே கைண்ட் ஹார்ட் அப்படிங்கிறதுனாலையும் அவங்க கிட்ட ரொம்பவே நல்லா பழகக்கூடிய நபர் அப்படிங்கிறதுனாலையும் அந்த பயம் எல்லாமே ஒரு சில நாட்கள்லேயே ஜெனிஃபருக்கு போயிருந்திருக்கு. அதே சமயம் ஸ்டீவன் தன்னுடைய சொந்த மகள் போல தான் இரண்டு பேருமே ட்ரீட் பண்ணுறாரு, சரிசமமாக எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு, எல்லா விஷயங்களும் பண்ணுறாரு. அதே சமயம் எல்லார் கூடையும் சேர்ந்து ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட்டு சந்தோஷமாக தான் அந்த குடும்பத்தார்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக இப்படியே நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. மேற்கொண்டு ஸ்டீவனுக்கும் இந்த கிறிஸ்டினா மற்றும் ஜெனிஃபரா ரொம்பவே பிடிச்சு போனதுனால தன்னுடைய ஃபேமிலி ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ரிங்கை கொடுத்துருந்துருக்காரு. இதனால் நீ என்னுடைய ஃபேமிலி ஐக்கியம் ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தோடு தன்னுடைய சொந்த மகள் மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அவருடைய வாழ்க்கையும் நகர்த்தி போகிறாரு. ஆனால் இந்த சந்தோஷம் எல்லாமே அக்டோபர் 2, 1999 வரைக்கும் தான் அந்த வீட்டில் நிலச்சிருந்துருக்கு. ஜ
ஜெனிஃபர் அந்த வீட்டுக்கு வந்து 3 வருடம் கழித்து தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதாவது 1999 அக்டோபர் 2 நள்ளிரவு 2:30. அந்த சமயத்தில் இந்த இரட்டை சகோதரிகளுக்கு 18 வயது கிட்ட இருந்திருக்கு. ஜெனிஃபர் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோடைய வீட்டில் போய் தங்கியிருந்திருக்காங்க. மறுபக்கம் இந்த வீட்டில் செலஸ்டி, ஸ்டீவன் மற்றும் கிறிஸ்டினா மட்டும் அந்த வீட்டில் தங்கியிருக்காங்க. தன்னுடைய ரூமில் கிறிஸ்டினா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ கதவு திறக்கிற சத்தம் கிறிஸ்டினாக்கு கேட்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லி விழிச்சு பார்க்கும்போது அவங்களுடைய அம்மா ரொம்பவே பதட்டமான நிலையில் ஓடி வராங்க. என்ன அம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது வீட்டுக்கு வெளியில் ஏதோ ஃப்ளாஷ் லைட்லாம் அடிக்குது, என்னன்னே தெரியல, யாரோ டோருக்கு வெளியில் நிற்கிற மாதிரி இருக்குது, நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இதனால் பதறி அடித்தபடி கிறிஸ்டினாவும் அவங்களுடைய அம்மாவும் டோர் கிட்ட வந்து பார்க்கும்போது ஃப்ளாஷ் லைட் எல்லாமே எரிஞ்சிருக்கு, போலீஸ் சைரன் மாதிரியான சத்தங்கள் எல்லாமே கேட்டிருந்திருக்கு. இதனால பதறி போன அந்த பெண்மணி உடனடியாக 911 கால் பண்ணி இருந்திருக்கா. அப்போ கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசின நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு நபர் கிட்ட இருந்துதான் கால் வந்துச்சு அப்படின்னும், அந்த நபர் தனக்கு ரொம்பவே பெயினா இருக்கு, சீக்கிரமா ஆம்புலன்ஸ் அனுப்பி வைங்க, என்னுடைய மனைவி வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில இருக்கா, என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி கால் பண்ணி எங்களுக்கு தகவல் கொடுத்தாரு, அதனாலதான் போலீஸ் வந்திருக்காங்க, நீங்க டோரை ஓபன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற ஆபீசர் தெரிவிக்கிறாங்க. அதன் பிறகுதான் செலஸ்டியும் கிறிஸ்டினாவும் அந்த டோரை திறக்கும் போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து, ஸ்டீஃபன் உங்களுடைய அப்பாவா, எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் என்னுடைய அப்பா தான் மாடியில் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் மாடி ரூமுக்கு போய் பார்க்கும்போது ஸ்டீஃபன் ரொம்பவே ரத்த காயத்தோட அந்த பெட்டில் வழியில் துடிச்சிட்டு இருக்கிறத போலீஸ் அதிகாரிகள் பார்த்துருக்காங்க. உடனடியாக அங்கே வந்த மெடிக்கல் டீம் அவளை நார்மல் பண்ண பார்க்குறாங்க, ஆனால் முடியாததுனால ஏர் ஆம்புலன்ஸை வர வச்சு அவரை பக்கத்தில் இருக்கும் அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் போலீஸ் அதிகாரிகள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அது என்னன்னா, ஒரு புல்லட்டோடைய ஷெல்லு ஒன்று கிடச்சிருக்கு. அதாவது துப்பாக்கி குண்டு மேலே இருக்கிற மேலுரை அந்த இடத்துல கிடச்சிருக்கு. அப்போது ஸ்டீவனை யாரோ சுட்டிருக்காங்க, அதனால தான் இந்த காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது போலீஸ் அதிகாரிகளுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் செலஸ்டியும் கிறிஸ்டினாவும் ரொம்பவே பதட்டமடைய ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு காரணம், நம்ம எல்லாருமே இந்த வீட்டில் தானே இருந்தோம், எங்களுக்கு இந்த துப்பாக்கி சவுண்டு கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் மகளும் ரொம்பவே பதட்டமடைய ஆரம்பிக்கிறாங்க. இதனால் கிறிஸ்டினா தன்னுடைய இன்னொரு சகோதரியான ஜெனிஃபருக்கு கால் பண்ணி தகவலையும் கொடுத்திருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஜெனிஃபரும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் அந்த சமயத்தில் ஜெனிஃபர் தான் வீட்டுக்கு வெளியில் இருந்திருக்கா, அதனால் ஜெனிஃபர் அவங்களுடைய அப்பாவை சுட்டுட்டு வெளியில் போயிருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகமும் அந்த இடத்துல ஆரம்பத்தில் எழ ஆரம்பிச்சிருக்கு. போலீஸ் அதிகாரிகள் அந்த வீட்டில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட், டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சேகரித்து கொள்ளவும் செய்கிறாங்க. அதே சமயம் அந்த வீட்டில் இருக்கிற நபர்களான இரட்டை சகோதரிகள் மற்றும் அவங்களுடைய அம்மாவுடைய டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவர்களை அந்த வீட்டில் இருந்து அப்புறப்படுத்தவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த இரட்டை சகோதரிகள் கிட்ட அந்த அம்மா என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, நம்முடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிற ட்ரேசியை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம், ட்ரேசி ரொம்ப பாவம், அவளை இதுக்குள்ளே இழுக்க வேணாம், அவளுக்கு ரொம்பவே அலைச்சலாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஆனால் இந்த இரட்டை சகோதரிகள் எதனால இப்போ வந்து அம்மா இதை சொல்றாங்க அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்குள்ள எழ ஆரம்பிக்குது. அடுத்ததா, இந்த ட்ரேசி யாருன்னா, 45 வயது நேர்ந்த இந்த பெண்மணி ஒரு புக் ஸ்டோரில் மேனேஜராக வேலை பார்க்குறாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி தான் ட்ரேசிக்கும் செலஸ்டிக்கும் ஒரு நட்பு ஏற்பட ஆரம்பிக்குது. அதனால் அடிக்கடி பர்த்டே பார்ட்டி, டின்னர்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவது ட்ரேசியுடைய வழக்கமாகவும் இருந்திருக்கு. இதனால் ட்ரேசியை இதுக்குள்ளே இழுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செலஸ்டி தன்னுடைய மகள்கள் கிட்ட ட்ரேசியை பற்றி சொல்ல வேண்டாம் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கா. மறுபக்கம் ஹாஸ்பிட்டலில் ஸ்டீவனுக்கு தீவிர சிகிச்சை ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் போலீஸ் அதிகாரிகள் ஜெனிஃபர் மற்றும் கிறிஸ்டினா கிட்டையும் அவங்களுடைய அம்மா கிட்டையும் விசாரிக்கிறாங்க. அப்போ விசாரணை பண்ணும்போது, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா, எதிரிகள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படி யாருமே இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஆனால் ஜெனிஃபர் அடிக்கடி எங்களுடைய வீட்டுக்கு ட்ரேசி வருவா அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. இதனால் போலீஸ் அதிகாரிகள் ட்ரேசி மேலே சந்தேகம் இருந்ததுனால ட்ரேசியோடைய வீட்டில் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சிங் வாரண்ட்லாம் வாங்கி அவங்களுடைய வீட்டில் கம்ப்ளீட்டாக சோதனை பண்ணுறாங்க. அப்படி தீவிரமாக சோதனை பண்ணதில் ட்ரேசியுடைய வீட்டில் இருந்து ஒரு 20 கேஜ் ஷார்ட் கன்னை போலீஸ் அதிகாரிகள் மீட்டெடுக்கிறாங்க. மறுபக்கம் ஸ்டீவனுடைய உடம்புல இருந்து மீட்டெடுக்கப்பட்ட புல்லட்டும் 20 கேஜ் ஷார்ட் கன்ல இருந்து தான் வந்தது அப்படிங்கிறதுனாலையும், வீட்டில் கிடைச்ச ஷெல்லு மேட்ச் ஆகிறதுனால அதை லேபுக்கு அனுப்பி செக் பண்ணி பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இந்த கன்ல இருந்து தான் வந்துச்சு அப்படிங்கிறத போலீஸ் அதிகாரிகள் உறுதியும் படுத்துறாங்க. இப்போ ட்ரேசிக்கு எதிராக ஆதாரங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஸ்டீவன் சுடப்பட்ட 5 நாட்கள் கழித்து சரியாக 8 அக்டோபர் 1999 போல கைது பண்ணி போலீஸ் அதிகாரிகள் கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது, நான் தான் ஸ்டீவனாக சுட்டேன் அப்படிங்கிற ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ளவும் செய்கிறாங்க. ஆனால் எதுக்காக சுட்டிங்க, என்ன மோட்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுடைய வாயில் இருந்து எந்த ஒரு வார்த்தையுமே வராமலே இருக்குது. என்ன தான் ட்ரேசி தான் தான் சுட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட
கொலை செய்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சாக்கணும். இதனால மேலும் இந்த வழக்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு சிக்கலா அமைய ஆரம்பிக்குது. தொடர்ந்து ட்ரேசி அமைதியாகவே இருக்காங்க. போலீஸ் அதிகாரிகளுக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, ட்ரேசி மட்டும் இதை தனியாக பண்ணியிருக்க மாட்டாங்க, ட்ரேசிக்கு யாராவது உதவி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் ட்ரேசி வாயை திறக்காம யாரையுமே சந்தேகத்தின் பேரில் கைது பண்ண முடியாது. இதனால போலீஸ் அதிகாரிகள் ஏதாவது தடயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. மறுபக்கம் ஸ்டீவனுடைய உடல்நிலை சரியில்லாததுனால ஒரு மாதம் கழித்து, அதாவது அவர் சுடப்பட்ட ஒரு மாதம் கழித்து ஹாஸ்பிட்டல்லே இறந்து போயிருந்திருக்காரு. அதன் பிறகு அவருடைய சடலத்தை அடக்கமும் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த இரட்டை சகோதரிகள் ரொம்பவே வேதனையோட அழுது இருந்திருக்காங்க. இப்படியே நாட்கள் மெல்ல மெல்லமாக நகர்ந்துக்கிட்டே போகுது. இந்த இரட்டை சகோதரிகள் அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய கணவரான ஸ்டீவன் இறந்து போயிட்டாங்க. ஆனால் முகத்தில் எந்த ஒரு துக்கமும் இல்லாமல் ரொம்பவே சிரிப்போட இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மாவை ரொம்பவே வியப்பாக பார்க்குறாங்க. ஆனால் அந்த வியப்புக்கான காரணங்கள் எல்லாமே கொஞ்ச நாட்களில் அவங்களுக்கு மெல்ல மெல்லமாக தெரிய வர ஆரம்பிக்குது. அதற்கு காரணம், அந்த இரட்டை சகோதரிகளுடைய அம்மாவான செலஸ்டி ரொம்பவே மென்டலாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. மனநிலை சரியில்லாத காரணத்தினால கண்ணாடி முன்னாடி ஒரு நாள் நின்று, நாம் எல்லாருமே ஏன் சாகக்கூடாது, நம்மளை நாமளே குத்திக்கிட்டு இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இது நடந்தது சரியாக 16 February 2000. அதாவது ஸ்டீவன் இறந்து 3 மாதத்தில் தான் இது எல்லாமே நடக்குது. அன்றைய நாள் அந்த அம்மா என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளை நாமளே கொலை பண்ணி ஏன் சாகக்கூடாது அப்படின்னு தன்னுடைய மகள்கள்கிட்ட சொன்னதுக்கு பிறகு நேரடியாக அங்கே இருக்கிற ஒரு சேரில் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்தில் ஏதோ கண்ணா பின்னான்னு கத்தி, தான் கையில் இருக்கிற கத்தியை தன்னுடைய தொடையில் கண்ணா பின்னான்னு குத்திக்கவும் செய்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த இரட்டை சகோதரிகளுக்கு ரொம்பவே பயம் எடுக்க ஆரம்பித்து உடனடியாக 911 கால் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன வயதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடாதோ அது எல்லாத்தையுமே அந்த இரட்டை சகோதரிகள் பார்த்துக்கிட்டே வராங்க. கொஞ்ச நேரத்தில் சம்பவ இடத்துக்கு ரெஸ்கியூ டீமும் வந்திருக்காங்க. அவர்கள் செலஸ்டியை மீட்டெடுத்து பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கும் கொண்டு போயிட்டு அந்த செலஸ்டியை காப்பாற்றவும் செஞ்சிருந்திருக்காங்க. ஆனாலும் செலஸ்டி ஒரு வாரம் கழித்து திடீர்னு கத்துறாங்க, திடீர்னு கோவப்படுறாங்க, திடீர்னு நார்மல் ஆகுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த கிறிஸ்டினாவுக்கும் ஜெனிஃபருக்கும் ரொம்பவே பயமாக இருக்குது. அதே சமயம் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன கத்துறாங்க அப்படிங்கிறது இவர்கள் இரண்டு பேருக்கும் சரிவர புரியாமலும் இருக்குது. இதனால் கிறிஸ்டினா என்ன பண்ணுறான்னா, நாம் ஏன் அவங்க கத்துறதை ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் ரெக்கார்டர் எடுத்துகிட்டு வந்து அதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வீட்டில் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு பார்க்குறாங்க. அப்போது தான் அவங்க சொன்ன ஒரு டைலாக் என்னன்னா, ட்ரேசியை நான் கொலை பண்ணுறது ஆள் செட் பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தையை கத்துற சமயத்தில் தெரிவிக்கிறாங்க. இதை கேட்டதும் இந்த கிறிஸ்டினாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சி ஆகுது. உடனடியாக ஜெனிஃபர் கிட்டையும் இதை பற்றி சொல்கிறாங்க. அதே சமயம் ஏன் இவங்க ட்ரேசியை கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அவங்களுக்கு எழ ஆரம்பிக்குது. அதற்கு காரணம் என்னென்னா, ட்ரேசியும் அவங்களும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஏன் தங்களுடைய 2வது அப்பாவை கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த இரட்டை சகோதரிகளுக்கு அந்த சமயத்தில் தெரியாமலே தான் இருக்குது. ஆனால் தொடர்ந்து அவங்களுடைய மைண்டில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் வந்துட்டு போய்கிட்டே இருக்குது. அது என்னென்னா, இவங்களுடைய அப்பாவான ஸ்டீவன், அதாவது 2வது அப்பாவான ஸ்டீவன் இறக்குற சமயத்தில் ஒரு பிங்க் கலர் சவப்பெட்டியை இந்த செலஸ்டி ஏற்கனவே வாங்கி வச்சுருந்துருக்கா. அதே சமயம் இந்த சவப்பெட்டி ரொம்பவே அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் இரண்டு பேருக்கிட்டையுமே கேட்குறாங்க. அந்த சமயத்தில் தான் எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் எதனால் இவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே மைண்டில் வந்து போய்கிட்டே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இவங்க அடுத்ததாக ட்ரேசியை கொலை பண்ண பிளான் பண்ணுறாங்க. ஒருவேளை இவங்க ட்ரேசியை கொலை பண்ணிட்டா இவங்களுடைய அடுத்த டார்கெட் நம்ம தான் அப்படிங்கிறது அந்த இரட்டை சகோதரிகளுக்கு நல்லாவே தெரியுது. இதனால் தன்னுடைய அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு வருவதற்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் எங்காவது வெளியில் போயிடலாம் அப்படின்னு அந்த இரட்டை சகோதரிகள் பிளான் பண்ணி பேங்க் பாஸ்புக் செக் புக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அங்கங்கே ஹோட்டல் மோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தங்குறாங்க. தொடர்ந்து செலஸ்டியும் தன்னுடைய மகளை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஆனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியாமலே போகுது. மறுபக்கம் இந்த இரட்டை சகோதரிகள் கிட்ட ஒரு கட்டத்தில் காசு தீந்து போனதுனால அவங்களால அடுத்ததான் என்ன பண்ணுறதுன்னு வர தெரியல. போலீஸ் கிட்ட போவதற்கும் அவங்களுக்கு ஆரம்பத்தில் தயக்கமாக தான் இருந்திருக்கு. ஆனால் தைரியம் வந்தது பிறகு வீட்டை விட்டு ஓடி போன 13 மாதத்துக்கு பிறகு சரியா March 2002 வாக்கில் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே தெரிவிக்கிறாங்க. முக்கியமா அந்த டேப் ரெக்கார்டர் ஆதாரத்தையும் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த டேப் ரெக்கார்டர் மட்டும் ஒரு போதுமான எவிடன்ஸ் இல்லை அப்படிங்கிறது போலீஸ் அதிகாரிகளுக்கு நல்லாவே தெரியும். அப்போ போலீஸ் அதிகாரிகளுக்கு இருக்கிற ஒரே க்ளூ என்னன்னா, ட்ரேசி வாயை திறந்தா மட்டும்தான் அவங்களுக்கான மொத்த விடையுமே கிடைக்கும்.
இதனால போலீஸ் அதிகாரிகள் அந்த சமயத்துல மீடியாவில இந்த செய்தியை கொடுக்கறாங்க. அப்ப மீடியாவில ரொம்பவே பரபரப்பா பேசப்பட ஆரம்பிக்குது. ஸ்டீவனை கொலை பண்ணதற்காக ஜெயில இருக்கிற ட்ரேசியும் இந்த செய்தியை நியூஸ் பேப்பர்ல பாத்திருக்காங்க. இதை பார்த்ததும் அதிர்ந்து போன ட்ரேசி, இதுக்கு மேல நம்ம அமைதியா இருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இரண்டு பெண்களும் செலஸ்டியால பாதிக்கப்படுறா அப்படிங்கறதுனால போலீஸ் கிட்ட முதல் முறையா வாயை திறக்க ஆரம்பிக்கிறாங்க. ட்ரேசி சொல்ல போகிற ஸ்டேட்மெண்ட் தான் இந்த வழக்கில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தியை கொண்டு வரப்போகுது. மேற்கொண்டு அந்த இரட்டை சகோதரிகளுக்கும் ஒரு விடிவு காலத்தை கொண்டு வரப்போகுது. ட்ரேசி அந்த சமயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டீவனை கொலை பண்ணது நான் தான், ஆனால் அவங்க இறந்து போனதுக்கு காரணம் நான் கிடையாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்கிறாங்க. அப்போ தான் நடந்த எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக சொல்லும்போது போலீஸ் அதிகாரிகள் மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த இரட்டை சகோதரிகள் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டீவன் மேல எந்த ஒரு லவ்வுமே என்னுடைய அம்மாவுக்கு கிடையாது, அவருடைய பணம் மேலதான் உங்களுக்கு லவ், அதனால தான் ஸ்டீவன் கூட அவங்க ரொம்ப நாட்கள் இருந்தாங்க, எங்க கிட்டையும் ரொம்பவே கடுமையா நடந்துகிட்டாங்க அப்படின்னு அந்த பெண்மணி தெரிவிக்கிறாங்க. ஸ்டீவனை இந்த செலஸ்டி திருமணம் பண்ற சமயத்துல 69 வயது, அதாவது ஸ்டீவனுக்கு 69 வயது, ஒரு டிவி எக்ஸிகியூட்டிவா இருந்திருக்காரு, ஒரு கோடீஸ்வரராகவும் இருந்திருக்காரு. அவருடைய கான்டாக்ட் இந்த பெண்மணிக்கு கிடைக்க ஆரம்பிச்சதும் அவர்கிட்ட ரொம்பவே நெருங்கி பழக ஆரம்பிச்சு அவரை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவித்து 1993 கிரைக்க டிவோர்ஸ் பண்ணதுக்கு பிறகு இந்த ஸ்டீவனை பணத்துக்காக இவர் திருமணம் பண்ணியிருந்திருக்கா. செலஸ்டி ஸ்டீவனை திருமணம் பண்ண 6 மாதத்துக்குள்ள கிட்டத்தட்ட 500,000 அமெரிக்கன் டாலர் அளவுக்கு, இன்றைய நாள் இந்திய மதிப்புல சொல்லணும்னா 4 கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தை திருடி எக்கச்சக்கமான அளவுக்கு செலவு பண்ணியிருந்திருக்கா. நிறைய காஸ்டியூம்ஸ், நிறைய வேண்டிய பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சீக்கிரட்டா இவ வாங்கியிருந்திருக்கா. இது எல்லாமே பண்ணாலும் கூட ஸ்டீவன் கிட்ட நெருங்கி பழகிற மாதிரி ஒரு பாவனையை தான் காட்டியிருந்திருக்கா. அதே சமயம் ஸ்டீவனுடைய இரவு உணவுல தூக்க மாத்திரையெல்லாம் கலந்து ஸ்டீவன் நல்லா தூங்கினதுக்கு பிறகு வெளியில அவுட்டிங் போறதும் இவளுடைய வழக்கமாகவும் இருக்கு. அந்த சமயங்களில் இவளுக்கு மென்டலி ரொம்பவே இஷ்யூ இருக்கிறதுனால ஒரு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருந்திருக்கா. அந்த இடத்துல தான் இவ ட்ரேசியை முதல் முறையாக மீட் பண்ணியிருந்திருக்கா. அந்த இடத்துல இரண்டு பேருமே கொஞ்சம் நண்பர்களாக ஆகுறாங்க. அது ஒரு கட்டத்தில் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வரைக்கும் போகுது. குறிப்பாக செலஸ்டி தான் ட்ரேசியை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்தில் இவர்கள் இரண்டு பேரும் லெஸ்பியனாக மாறுறாங்க, ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் போகிறாங்க. அதனால் வீட்டுக்கு வர்றது, பர்த்டே பார்ட்டிக்கு டின்னர் அட்டன் பண்ணுறது, ஏன் அந்த இரட்டை சகோதரிகளுடைய கிராஜுவேஷன் எனக்கு தெரியாமலே இருந்துச்சு. ஸ்டீவ் மேல எனக்கு எந்த ஒரு காதலும் இல்லை, அதே மாதிரி அவன் என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறான், என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல, அதனால் நீ ஸ்டீவை போட்டு தள்ளிடு, அவங்ககிட்ட இருக்கிற பணம் எல்லாமே நமக்கு தான், நாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். நான் முடியாது அப்படின்னு சொன்னாலும் கூட என்னை தொடர்ந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா, உன்னுடைய துப்பாக்கியை வச்சு நீ ஸ்டீவை கொலை பண்ணிவிடு, மிச்சம் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதே சமயம் ஸ்டீவுக்கு 70 வயதுக்கு மேலே ஆகிட்டு இன்னும் ரொம்ப நாள்லாம் உயிரோடு இருக்க மாட்டான், நீ அவளை போட்டு தள்ளுறதான் நல்லது அப்படின்னு தெரிவிச்சிருந்தேன். அதன் பிறகுதான் வழி தாங்க முடியாம ஸ்டீவ் 911 கால் பண்ணியிருந்திருக்காரு. மறுபக்கம் போலீஸ் அதிகாரிகள் வீட்டு வாசலுக்கு வந்ததுக்கு பிறகு செலஸ்டி எதுவுமே தெரியாத மாதிரி தன்னுடைய மகளை எழுப்பிட்டு வந்து பக்காவான டிராமா எல்லாத்தையுமே நடத்தியிருந்திருக்கா. ட்ரேசி கோர்ட்ல நேரடியாக எல்லாமே சொல்ற சமயத்தில் செலஸ்டியும் அந்த இடத்துல தான் இருந்திருக்கா. அப்போ செலஸ்டி நக்கலா ட்ரேசி சொல்லும்போது அப்பப்போ சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. இது எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற நீதிபதிகளும் வக்கீலும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இறுதியாக 2003 மார்ச் 19 இந்த கேஸுக்குண்டான தீர்ப்பை நீதிபதி கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் தவறு செய்தவர்களை விட தவறு செய்த தூண்டின இந்த செலஸ்டிக்கு தான் தண்டனை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு செலஸ்டிக்கு 40 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அதே சமயம் அந்த சகோதரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை என்னுடைய அம்மா வெளியில் வந்தால் எங்களை கண்டிப்பாக கொலை பண்ணுவாங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது, அதனால் அவங்க ஜெயிலை விட்டு வரவே வேண்டாம், அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. மறுபக்கம் நீதிமன்றமும் 40 வருடத்திற்கு பிறகு இவங்களால பெயிலே அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பகிரங்கமான ஒரு தீர்ப்பையும் கொடுக்கறாங்க. மறுபக்கம் ட்ரேசி இந்த வழக்கு தீர்ப்புகள் எல்லாமே வந்ததுக்கு பிறகு அந்த இரட்டை சகோதரிகளை அழைச்சிக்கிட்டு, நான் உங்களுடைய அப்பாவை, அதாவது இரண்டாவது அப்பாவை தேவையில்லாமல் கொண்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அழுதபடி தன்னுடைய தவறை உணர்ந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க.
தற்போதைக்கு செலஸ்டியும் ட்ரேசியும் ஜெயிலில் இருக்காங்க. இந்த பக்கம் ஜெனிஃபர் ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க. கிறிஸ்டினா ஒரு நபரை திருமணம் பண்ணிக்கொண்டு இரண்டு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்துக்கிட்டு சந்தோஷமாக அமெரிக்காவில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு கிறிஸ்டினா ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய அம்மா தங்களுக்கு பண்ண கொடுமைகள் எல்லாத்தையுமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பண்ண மாட்டேன், அவங்கள ரொம்பவே போல்டாகவும் ரொம்பவும் சுதந்திரமாகவும் தான் வளர்ப்பேன் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. எது எப்படியோ அந்த ரெண்டு பெண்களுக்கும் டீனேஜ் பருவத்தில் இருந்த பாதிப்புகள் எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணமாக தான் அமைந்திருக்கும். இந்த மாதிரி சைக்கோதரம் கொண்ட சில பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நிச்சயம் இந்த பதிவு உங்களை விழிப்புணர்வு அடைய வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மேற்கொண்டு உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம் சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு க்ரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபுசங்கர்.